ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் காய்கறி தீந்துட்டு தீந்து ஒரு ரெண்டு நாள் கிட்டே ஆகிட்டு. சரி, இன்றைக்கி எப்படியும் வாங்கி தான் ஆகணும். ஆனால் கையில் பார்த்தேன் கரெக்டாக 100 ரூபா தான் இருந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் எனக்கு போத்தீஸ்க்கு ஞாபகம் வந்தது. போத்தீஸில் வந்து பொதுவாக காய்கறி கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி வாங்கிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அப்போ சரி, மெதுவாக போத்தீஸ்க்கு போவோம், என்ன எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் உண்மையிலே போத்தீஸ்க்கு போனேன். ஆனால் அங்கே இப்போ காய்கறி ரேட்டெல்லாம் உள்ளே பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மலிவாகவே இருந்தது காய்கறியெல்லாம். நான் வாங்கின காய்கறியிலே கொஞ்சம் காஸ்ட்லியான காய்கறியாக இருந்ததுன்னு பார்த்தா அது வந்து காலிஃப்ளவர் தான். அது மட்டும் ஒரு பூ எடுத்தால் 30 ரூபான்னு போட்டிருந்தேன். மற்ற எதுவுமே 30 ரூபா வராதுன்னு எடுத்த அளவு. அதேமாதிரி கிலோ கணக்கில் 1/2 கிலோ அந்த ரேஞ்சில் எடுத்துருக்க மாட்டேன். இது உருளைக்கிழங்கு மட்டும் அந்த 1/4 கிலோ ரேஞ்சில் ஏதோ எடுத்திருப்பேன். மற்றபடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் தேவைக்கு எடுத்துருப்பேன். என்னெல்லாம் வாங்கினேன்னா, நான் வந்து புடலங்காய், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பாவக்காய், முள்ளங்கி, கொத்தமல்லி கீரை, அப்புறம் தடியங்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், பீட்ரூட்டு, இப்படி கொஞ்சம் காய்கறி வாங்கினேன். இது எனக்கு எப்படியும் வந்து 1 வாரத்துக்கு போதும், தேவைக்கு அப்படி இருக்குது. இது சாம்பார், அவியல், அப்புறம் கூட்டு பொரியல் அப்படி வைக்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீக்குக்கு கரெக்டாக இருக்கும். நானாக வந்து இவ்வளோ எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா மொத்தம் ஒரு 158 ரூபா ஆச்சுது மொத்தம். ஆனால் என் கையில் இருந்தது 100 ரூபா தான். அப்போ அந்த பில் போடுறவங்கள்ட்ட என்னோடய பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டேன். நான் காய்கறி எல்லாம் அங்கே அடிக்கடி வாங்க போவேன்னா அப்போ அங்கே இந்த வாங்குகிற திங்ஸுக்கு வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். அப்படி எனக்கு 104 ரூபா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதை கழிச்சிட்டு பாக்கி ரூபாவை கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஓகே ஆகிட்டு. அப்போ 104 ரூபா அவங்க மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கிட்ட வந்து கரெக்டாக வாங்கினது எவ்வளோன்னா 54 ரூபா வாங்கினாங்க. எப்படி 100 ரூபா கொண்டு போயிட்டு 54 ரூபா கொடுத்துட்டு அதில் இவ்வளோ ரூபா 46 ரூபா சேவ் பண்ணிட்டேன். இவ்வளோ காய்கறிக்கும் அப்போ நான் கொடுத்த அமௌண்ட்டு 54 ரூபா தான்.